ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37:13 வார்த்தை, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை ஒரு பிரேத குழியை போல காணப்படலாம். நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், ஒன்றும் எனக்கு புரியவில்லையே, எல்லா வழிகளும் அடைந்திருக்கிறதே, ஒரு வழியும் எனக்கு இல்லையே, வாழ்க்கையே இருளாயிருக்கிறது என்று காணப்படலாம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களுக்கு உங்கள் பேத குழிகளை திறந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுதல் வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசுவை விசுவாசியுங்கள், அவர் உயிர்த்தெழுதலை விசுவாசியுங்கள், அவர் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தவரை விசுவாசியுங்கள். உங்கள் பிரேத குழிகள் எப்படிப்பட்ட துன்பம் நெருக்கம் இருக்கலாம், அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். நிச்சயமாகவே விடுதலை உண்டு, நிச்சயமாகவே சமாதானத்தை உண்டு. எந்த இடத்தில் தலை குனிந்தாயோ அந்த இடத்திலே தலையை நிமிர செய்வார். ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, ஒரு நாளும் கைவிடப்பட்டு போவது இல்லை. பிரேத குழியை போல காணப்படுகிற உன் வாழ்க்கையிலிருந்து மேலே ஏறி வர என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினவர் உன் வாழ்க்கையும் ஜீவனுள்ளதாய் மாற்றுவார். அவரை விசுவாசியுங்கள், அவர் உங்களோடு இருப்பார். ஆமென், ஆமென்.